சத்சங்கத்வே நிஸங்கத்வம் நிஸங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலதத்வம் நிச்சலதத்வே ஜீவமுக்தே புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பஹு தூஸ்தாரே. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் பரணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திர பாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனப்புனஃ நாராயணம் பத்மபோம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்ர பராசரம் ச வியாச சுகபுரோதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாஸ்ய பத்மபாதம் ச அஸ்தாமகம் ச சிஷ்யம் தம் தோடகம் வார்த்தைகாமன்யான் அஸ்மத் குருன் சந்ததமானதோஸ்மி சதாசிவ ஸ்மாரம்பாம் பகவத் பாதமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பத்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அகண்டானந்த சம்போதஹ வந்தநாத்யஸ்ய ஜாயதே கோவிந்தம் தமஹம் வந்தே சிதானந்த தனும் குரும். சர்வவேதாந்த சித்தாந்த சார சங்கிரஹ என்று ஆச்சாரியாரால் அருளப்பட்ட ஒரு அருமையான கிரந்தத்தை பார்த்துக் கொண்டிருக்கோம். அதுல 76 ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 77 பார்க்கணும். இப்ப எந்த சந்தர்ப்பத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னா, சாதன சதுஷ்டயம் வேதாந்தத்துக்குள்ள போறதுக்கு 4 சாதனை இருக்கு. ஒண்ணு நித்யானித்ய வஸ்து விவேகா, திஹாமுத்தரார்த்த பலபோக விராகா, சமாதி சர்க்க சம்பத்தி, மூக்ஷுத்வம் அப்படின்னு 4 சாதனை இருக்கு. அந்த சாதனை இருந்தாதான் வேதாந்தத்தை பிரவேசம் அப்படின்னு வேதாந்தத்துக்கு அதிகாரி, இந்த 4 சாதனையும் பண்றவன் தான் அதிகாரி அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அதுல விவேகத்தை பத்தி முழுக்க முடிச்சு விட்டார் சொல்லி. இப்ப ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இஹா முத்திர இஹ அமுத்திர அர்த்த பல போக விராகா வைராக்கியம், இந்த ஊர்ல மேல இருக்கக்கூடிய மேல் உலகத்துக்கும் சரி ரெண்டுத்திலயும் ஆசை இருக்கக்கூடாது. அங்க போறான் சொர்க்கத்துக்கு போறான்ன்ற ஆசையும் இருக்கக்கூடாது, இங்க இருக்கக்கூடிய ஆசையும் இருக்கக்கூடாது அப்படின்ற வைராக்கியத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அதுல இங்க இருக்கக்கூடிய ஆசைகளையும் அவர் இருக்கக்கூடாதுன்றத நிறைய விஷயங்கள் மூலமாக சொல்லிட்டே வந்துட்டு இருக்கார். சொல்லிட்டே வரும்போது ஒரு 14 ஸ்லோகங்கள் எங்க ஆரம்பிச்சார்னா 70 ஆரம்பிச்சார். 70 ஒரு 14 ஸ்லோகங்கள் பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், பணத்தாசை கூடாது, அதுதான் வைராக்கியத்தினுடைய வைராக்கியத்துல எந்த ஆசையும் கூடாதுதான். ஆனா முக்கியமா மனுஷன் எந்த ஆசையில போய் மாட்டிடுறான் அப்படின்னா பணத்தாசையில தான் போய் மாட்டிடுறான் அப்படின்னு சொல்லி, அந்த எல்லா வஸ்துக்களும் தீங்கு உடையதாக இருந்தாலும் இந்த பணமானது அவனை ட்ராப் பண்ணிடுறதுன்றதுனால அந்த பணத்துக்கு அடிமையாகக்கூடாது. முதல்ல ஆசை எல்லாம் பத்தி சொல்லிட்டு இருந்தார், ஆசைக்கு அடிமையாகக்கூடாது, அது வேணும் இது வேணும்னு கருதக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டே வந்தவர் இப்போ பணத்துல வந்து நின்றுருக்கார். இப்ப அதை பார்த்துட்டு இருக்கோம். அத 70 என்ன சொன்னார், தனம் பயணி பந்தனம் சதத துக்க சம்பர்தனம் பிரச்சண்டதர கர்தனம் ஸ்புடித பந்து சம்பர்தனம் விசிஷ்ட குணபாதனம் கிருபநதீசமாராதனம் ந புக்தி கதி சாதனம் பவதி நாபி கிருத்யசோதனம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் எழுதி ஆரம்பிச்சார். தனமானது பய நிபந்தனம், பயத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதுதான் தனம். தனம் வந்துட்டுன்னா பயமும் கூட வருது. சததம் துக்க சம்பர்தனம், எப்பொழுதுமே அது துக்கத்தை தான் தரும். நோ பாயிண்ட் ஆஃப் டைம் மணி வில் கிவ் யூ ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. பிரச்சண்ட தர கர்தனம், இல்லையா, உங்களை எப்பொழுதுமே டென்ஷன்லயே ஆகின்றார். உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமே உங்களுடைய பணத்தினுடைய சிந்தா தான் அப்படின்றாரு. எல்லாருக்கும் அது பிபி எல்லாம் வரதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் என்ன யோசிச்சு பாத்தீங்கன்னா பணம் அப்படின்றார். கூட்டிட்ட பந்து சம்பர்தனம், நீங்க உங்க துட்டுனாலதான் உங்ககிட்ட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறதுக்கு காரணமே அதான், இல்லையா. பொங்கல பொங்கு கேட்பார்கள், இல்ல நீங்க பணக்காரன் அனுசரிங்கன்னு தள்ளி போவார்கள், எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளுங்க, இல்லையா. இப்படி பந்துக்கள் பிரிவதற்கு காரணம் அது. அப்புறம் விசிஷ்ட குணபாதனம், கிரீடி காமம் குரோதம் லோபம் மோகம் மதம்
இதெல்லாம் பக்திக்கு காரணமா இருக்கிறதே இந்த பழத்தாசம் தான். அதுக்கப்புறம் என்ன திருப்பன ஜீசமாராதனம் இல்லையா, இது பேராசை இருக்கிறவங்க தான் இதை பண்ணுவாங்க. நல்ல மனுஷன் யாராவது போய் பணத்தை கொண்டாடுவான், கொண்டாட மாட்டான். ரெண்டாவது முக்திக்கு போறதுக்கு இது வழியே இல்லை அப்படின்னு சொன்னார். சம்பாதிக்கிறது கஷ்டம், அதை காப்பாத்துறது கஷ்டம் இல்லையா, இதை எப்படி கஷ்டம், எனக்கு மனுஷர்களுக்கு எப்பொழுதுமே துக்கம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. நல்ல குணத்தோ கூட பணத்தினால பேராசை வந்து விடுகிறது, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு இல்லையா. எல்லாருக்கும் இந்த பணத்தை சேர்க்கணும்ன்ற எண்ணமானது வருகிறது அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறமா என்ன சொன்னார், பணத்தை ரெண்டு விதமா விநியோகிக்கலாம், ஒண்ணு நல்லா அனுபவிக்கலாம், இல்ல பேருக்கு தானம் செய்யலாம். ஆனா அதுலயும் இவனுக்கு தான்ற அகங்காரமானது வந்துடுறது. தானம் செய்தா அதுக்கு ஏத்த மாதிரி இவனுக்கு தான்ற அகங்காரம் வருது, அதனால பணம் பெருகிறது. இப்படி பார்த்தாலும் அவனுக்கு வந்து அதுலயே புத்தி போறதே தவிர வேதாந்தத்துக்குள்ள வர முடியாம முக்தியை வந்து அது தடுத்துறது அந்த பணமானது அப்படின்னு சொல்லி கடைசியா போன ஸ்லோகத்துல என்ன பார்த்தானா, தனேன மத விருத்தி சாத் மதேன ஸ்மிருதி நாசனம், ஸ்மிருதி நாசாத் புத்தி நாசா, புத்தி நாசாத் பிரணஷ்யதி. பகவத்கீதையில ரெண்டாவது அத்தியாயத்துல ஒரு அருமையான ஸ்லோகம் சொன்னார், ஜாயத்தோ விஷயான் பும்சா சங்கத்தேஷு உபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமா காமா க்ரோதோ விஜாயத்தே க்ரோதாத் பவதி சம்மோஹா சம்மோஹா ஸ்மிருதி பிரம்சா ஸ்மிருதி விப்ரம்சா ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசா புத்தி நாசாத் வினஷ்யதி. அப்படியே புத்திநாசாத் புத்தி நாசா புத்தி நாசாத் பிரணஷ்யதி. அங்க இருக்கக்கூடிய அப்படியே எடுத்தார், தனேன மத புத்தி தன விருத்தி சார், பணத்தினால மதம் கர்வமானது உங்களுக்கு வந்து விடுகிறது. கர்வம் மதம்னாக்க மத் சதரிசா கஹா அஸ்தி அப்படின்னு ஒரு எண்ணமானது வந்துடுது. பணம் இருக்கிறதுனால எனக்கு எங்க போனாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள். பணம் கொஞ்சம் வந்துருக்குனாக்க போன ஒரு கோயில் போனா அந்த குருக்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார். பணக்காரனுடைய எண்ணமானது எங்க நல்ல காரியத்துக்கு போனா கூட அவர் மடிக்கணும், மரத்துக்கு போனா நம்மளை கவனிக்கணும் அந்த ஆச்சாரியர் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. இந்த மதமானது வந்து தனத்தினால இந்த மதம் வந்துடுறது. இந்த மதத்தினால என்ன ஆகுது, அவனுக்கு இந்த திமிர் வந்துருது. அவர் இவனுக்கு புருக்கள் போக இது அசை எதிர்பார்க்கறது கொடுக்கலாம்னு இவனுக்கு மாலையை கொடுத்துட்டா, அதனால அப்படின் போறது அவர் இல்ல, அந்த குருக்கள் இல்ல, ஞாபகம் இவன் தான். இவன் போய் அந்த மதத்தினால இவனுடைய புத்தி தான் கிடப்போகுது. அந்த புத்தி கெட்டதுனால ஸ்மிருதி நாஷா புத்தி நாஷா, இந்த நினைவுகள்லாம் அவனை வந்து கேட்கறதுனால நல்ல நினைவுகள்லாம் அழியறது, அதனால புத்தி கெட்டு போறது. புத்தி நாஷாத்து வினசக்தி, இவனே அழிந்து போயிடுவான். இந்த பணமானது எப்படி எல்லாம் பொறுமை பண்றது பாருங்கன்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டே வந்துருக்க. இப்போ இன்னைக்கு பார்க்க வேண்டியதான ஸ்லோகம் 77வது ஸ்லோகம் இல்லையா. பணத்தினால கர்வம் தலைக்கேறி நல்ல எண்ணங்கள்லாம் நீக்கி புத்தி கட்டு பேர்ல நல்ல நிலையில இருக்கவன் கீழே அழிந்தே போகிறானே, அந்த பணம் தானே காரணம் அப்படின்னு வருத்தப்பட்டார் ஆச்சாரியார். 76ல் 77ல் வருங்க, சுகயதி தனம் ஏவ அத்யந்த ஆஷா பிசாச பிசாச்ச திடதரம் உபகூடஹ மூட லோகோ ஜடாத்மா நிவசதி ததுபாந்தே சந்ததம் பிரேக்ஷமானஹ பிரஜதி ததபி பஷ்சாத் பிராணமே தஸ்ய ஹ்ருத்வா சுகயதி தனம் ஏவ. அங்கதான் ஏவகாரம் ரொம்ப முக்கியம். சுகயதி தனம் ஏவ, பணம் தான் சார் சுகத்தை கொடுக்கறது அப்படின்னு ஒரு நிச்சயம் வச்சுட்டாங்க. எப்படி இந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியவே இல்லை, பணம் பாசனம்னு சொல்லி கொடுத்தாரு அப்பா அம்மாலாம், நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுக்கல. அதனால அவெல்லாம் என்ன நினைச்சுங்க, பணம் எங்க சம்பாதிச்சாங்க அங்க சம்பாதிச்சு கொடுத்தா அங்க போயிடுறேன், அந்த கம்பெனில இருந்து இங்க போயிடுறேன், அங்க ஏன் பண்றேன். எப்ப பார்த்தாலும் இதே டிஸ்கஷன், இந்த இடத்துல இதுதான் இங்க இருந்து போனா 35 வயசுல இதை ரீச் பண்ணணும், 40 வயசுல அதை ரீச் பண்ணணும், 45 வயசுல அதை ரீச் பண்ணணும், இப்படியே மணி மனிதராகவே ஜனங்கள்லாம் வரத பாக்குறாங்க. ஆனால அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல அழகா அப்பா அம்மாவோட கூட இருந்து இங்கே நம்ம ஊர்லயே செட்டில் ஆகி இல்லையா,
அப்படி இருந்து இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை. பணம் சம்பாதிக்கணும், வெளியூர் போனோம், அங்க போனோம், இங்க போனோம், சைட்டுக்கு போனோம், சம்பாதிக்கணும், இப்படின்னு மனுஷங்களுக்கு மனசு மாறுறத நம்மளே பாக்கிறோம். இப்ப ஆச்சாரியானதுலாம் அந்த காலத்திலேயே பார்த்துட்டாரு. அவர் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, தனம் ஏவ சுகயதி, பணம் ஒண்ணுதான் சுகத்தை கொடுக்கிறது, இடி இப்படின்ற ஒரு எண்ணமானது அவனுக்கு என்ன வந்தது, அந்தர ஆஷா பிசாச்சியா, அவனுடைய மனசுக்குள்ள இந்த பிசாசி வந்து பணம் 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 சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு, அந்தர ஆஷா பிசாச்சியா, ஆசை எனக்கூடிய பிசாசானது அவனுடைய மனசுல பூந்துருக்கு. அந்த பிசாசு பூந்ததுன்னா உடுமா, அவங்களை பிடிக்காம திருடதரம் உபகூடஹா, கட்டியாக அவனை கட்டி போட்டு, அவ்வளவுதான். அவனால வேற எதையும் தீர்ப்பணம் பண்ணல. இப்ப பார்த்தாலும் மணியாங்கல்லே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். ஏன் அப்படி ஆனா, உடலோகஹா ஜடாத்மா, இப்படி விவேகம் இல்லாத முட்டாள் மனிதர்கள் இருக்காருல்ல, இவர்கள் இப்படிதான் ஆயிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அவர்கள் எப்போதும் சததம், அர்த்தம் இல்ல பாருங்க, சததம், எப்ப பார்த்தாலும் அவர்கள் பிரேக்ஷமானஹா ததுபாந்தே, எப்ப பார்த்தாலும் அதிலேயே எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள், அதிலேயே பிரேக்ஷமானஹா, அதே தான் பார்வை, அதே சிந்தனை தான். அப்படி இருந்தது ரொம்ப தது உப்ப, அதுக்கிட்டே அந்த பணத்தை கிட்டேயே ரொம்ப வச்சிருக்க, எப்ப பார்த்தாலும் இந்த ஆங்கிள்லயே திங்கிங் இல்லையா, அந்த பணத்தினுடைய ஆங்கிள்லயே பக்கத்துல ததுபாந்தே நிவசதி, அது பக்கத்திலேயே போய் எப்ப பார்த்தாலும் சதாசர்வ காலமும் அதையே சிந்தனை பண்ணிட்டு அதான் டிஸ்கஷன் வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட அம்மா கிட்ட பசங்கிட்ட எல்லாருக்கிட்டையும், எனக்கு இந்தியா போறது அந்த பணத்தை திரும்ப இங்க இன்வெஸ்ட் பண்ணணும், அதை திரும்ப இங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இப்பயே பணம் 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 பணம்னு வசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதனால என்ன ஆக போறது, தனம் ஏவ சுகயதி அந்த ஆஷா பிசாக்கியா திருடதர கூடஹா மூடலோக ஜடாத்மா, அவன் என்ன பண்ணான், சததம் பிரேட்சமானஹா சன்னே ததுபாந்தே, அதையே நினைத்து கொண்டிருந்தான், அதுகிட்ட போய் நிவசதி, அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ததபி, அவனுக்கு என்ன அதுன்னா பச்சாத் பிற்காலத்துல இல்லையா, பின்னாடி ததபி அந்த பணமும் இவனை காப்பாத்துறதோ இல்லையா, இல்ல ஏதசிய பிராணமும் ஹிருத்வா பிரஜதி, இல்லையா பிரஜதி, இவனுடைய பிராணனையே அதை அபகரித்து கொண்டு முடிகிறது. இந்த பிசாசு அவனுடைய பாவனைய பணப்பேயாகவே வாழ்ந்து பணப்பேயாகவே இறந்து விடுகிறான் பாவம். அந்த பணமானது அவ்வளவு மோகக்க செய்து ஒரு மனிதனை சொல்லக்கூடியதான் சாமர்த்தியம் இருக்கக்கூடியது பணம் என்பதை அறிய வேண்டும். அதிக பணம் நம்ம புரியணும், இதனால பணம் இல்லாம எப்படி இருக்கிறது கேட்கக்கூடாது. அது மேல ஓவர் அட்டாச்மெண்ட் வச்சு அது வரும் பகவான் கொடுப்பார் இல்லையா, அந்த கொடுப்பாரு. நான் அடிக்கடி சொல்றதுதான், அது ரிட்டையர் ஆன உடனே அந்த உரத்தை போய் நீங்க ஹாஸ்பிட்டல்ல எனக்கு வேணும்னு நினைச்சு போட்டா அது ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகும். நீங்க என்ன பண்ணுவோம், பகவான் என்ன காப்பாத்துவார், சாகர வரைக்கும் பகவான் காப்பாத்துவார் அப்படின்னு நினைச்சுக்காம எல்லாம் ஆபீசருக்கோ எல்லாம் அட்வைஸ் எல்லாம் பண்ணி இங்கிலீஷ் எஜுகேட்டட் பீப்புள் எல்லாம் அடுத்து சுத்தி நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. சொந்த பிள்ளைய கூட நம்பாத, யாரும் வரமாட்டா, நீ உனக்குன்னு ஒரு 10 லட்சம் ரூபா, உனக்கு ஏதாவது வந்ததுன்னா அப்ப லொப்பனாக்க உனக்கு 15 லட்சம் ரூபா ஆகும் அப்படியே அட்வைஸ் பண்ணி அவன் என்ன பண்றான், 15 லட்சம் ரூபா டெபாசிட் வைக்கிறான். என்ன இன்டென்ஷன், சங்கல்பம் என்ன, அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் பட்டான், அது எங்க யூஸ் ஆகும், ஹாஸ்பிட்டலுக்கு தான் யூஸ் ஆகும். கடவுள் நம்பிப்பா நம்ம காப்பாத்துவான்னு நம்பிக்கையில பாருங்க, தீபூதி வச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு அவள் காப்பாத்துவான்னு நினைக்கிறது இல்ல பாருங்க எல்லாரும். ஆச்சாரியனுடைய அபிப்பிராயம் இல்லையா, அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி தத சுகலேச சத்யம் புத்திராஜபி தனபாஜாம் விதி சர்வத்திர ஏஷா விஹிதா ரீதி தம்ப ரீதி, உலகமே இதான 2500 வருஷம் முன்னாடி சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம அப்படி சொன்ன. இப்போ அடுத்தது 78வது ஸ்லோகம், சம்பன்னோந்தவதேவ கிஞ்சித் அபரம் நோபீக்ஷதே சக்ஷுஷா சத்யர்வர்ஜித மார்கயேவ சரதி ப்ரோத்சாஹிதோ வாரிஷைஹி தஸ்மின் ஏவ முஹுஸ்கலன் பிரதிபதம் கத்வாந்த கூபே பததி அசியாந்தத்வ நிவர்த்த கௌஷதமிதம்
தாரித்ரியமே வாஞ்சனம் சம்பன்னோ அந்தவதேவ கிஞ்சித் சம்பன்னஹா சம்பத்து உடையவன் சம்பன்னன் சம்பத்து சம்பத் உடையவன் சம்பன்னன் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னாக்க அந்தவதேவ அவன் குருடன் போல இருக்கான் அவனுக்கு ஒரே எண்ணத்துலதான இருக்கான் அவன் சதா சர்வ காலமும் பணத்திலேயே இருந்து கொண்டு கிஞ்சிதே அபரம் ந வீக்ஷதே சக்ஷுஷா எதையும் அவன் பார்க்கறதே கிடையாது அவனுடைய துண்டு சம்பாதிக்கிறதுலயே இருக்கு சின்னமா பொண்ணை இப்ப பிளான் பண்ணீங்க சார் ரிட்டையர் ஆனாக்கா அங்க போய் அவங்க கன்சல்டன்டா ஒர்க் பண்ணா அங்கே போனா இவங்க வரணும் இப்படியே இருக்கான தவிர வேதாந்த படிக்கலாம் நிறுத்திக்கணும்ன்ற எண்ணம் வரவே மாட்டேங்கிறது எல்லாரும் பாக்கலாம் லோகத்துல நம்ம பாக்கறதானே இப்படி அவன் வேற ஒண்ணு கிஞ்சி அப்புறம் சக்ஷுஷா நவீக்ஷத்தே வேற எதையும் பார்க்க மாட்டேன்றான்னா அது எப்படி இருக்கான் சின்ன பையன் மாதிரி இருக்கான் பாலிஷை சிறுவுள்ளத்தனமாக இருந்து இப்ப என்ன பண்ணா புரோத்சாகிதாசன் அதுல உற்சாகத்தோட சேர்ந்து சபிஹி வர்ஜித மார்க்கமே சரதி நல்லோருக்கு பேச்சு பெரியவா பேச்சுன்னா அவனுக்கு கையில காசு இல்லாத சன்னியாசிங்க ஒண்ணு தெரியாது ரோட்ல பேச்சு எடுக்கிறாங்க சொல்ற இருக்கட்டானே அப்ப அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க பெரியவாள்லாம் சொல்றாரு அப்பா அம்மா சொல்றாரு வயசான அவர் காலம் வேற அவர் சும்மா 40 ரூபாய் சம்பாதிச்சிருந்தாரு அவர் நான் இப்ப அப்படியா சம்பாதிக்கிறேன் 40,000 சம்பாதிக்கிறேன் ஆனந்தா அப்பா போக்குள்ள வந்தா இப்போ அவங்க சொல்றாரு 40,000 சம்பாதிச்சுட்டேன்னு பேச்சு பேசியிருப்பாரு 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் இவங்களுடைய ஐடியா எல்லாம் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சிருந்து நல்ல வழி நல்ல உபதேசங்களை எல்லாம் கேட்க மறந்து போகிறார்கள் சத்திஹி வர்ஜித மார்க்கையேவ சரதி சத்துக்கள் போட்டு கொடுத்ததான மார்க்கத்தை உதாசீனப்படுத்திக் கொண்டு அதிலேயே இருக்கிறார்கள் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு போக மாட்டேன் வர்ஜிதா அவர்கள் சொன்ன மார்க்கத்துக்கு வேறாக இல்லையே ஆச்சாரம் ஆச்சாரம் பண்ணி இருக்கிறார்கள் அப்படின்னார் தஸ்மின்னேவ புகுஸ்கலன் சரி அப்படியாவது அந்த வழியிலேயே இருக்கானே இருக்கானா அப்படின்னு பார்த்தா அங்கங்க தடுக்கிறது அவங்க எங்கெங்கோ போட்டு வச்சிருந்தான் அப்படின்னு தடுக்கி தடுக்கி விழுந்தான் பிரதிபதம் ஒவ்வொரு அடியிலயும் அவனுக்கு தடுக்கல் இருக்கதா இருக்கு பணத்துல முதல்ல என்ன சந்தோஷமா இருக்க அங்கேயும் தடுக்க ஸ்கலன் அப்படின்னா பூமௌ ஸ்கலித பாதானம் பூமி ரேவாவலம்பனம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கே மகாத்மியில நீங்க பூமியில தடுக்கி விழுந்தீங்கன்னா எங்க விழுவீங்க பூமியில தானே விழுவீங்க பூமியிலேயே உன்னை காப்பாற்ற போறது பூமாதேவி தான் நீனா பூமி தான் உங்களுக்கு தட்டி விட்டுறது பூமி தான் காப்பாத்தவும் காப்பாத்தும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா ஸ்கலன் அப்படின்னா தட்டி விழுறது தஸ்மின்னேவ முகுகு அடிக்கடி ஸ்கலன் பிரதிபதம் ஒவ்வொரு தடவையும் அவன் கீழே விழுந்து கொண்டு கடைசியில என்ன பண்றான் பிரதிபதங்கத்வா அந்த கூப்பே பதட்டி கடைசியில பாடும் கணத்துல போய் அவன் விடவான் இப்படிப்பட்ட அசிய கடைசியில பாருங்க அசிய இவனுக்கு அந்தம் குருட்டுத்தனத்தை போக்கத்துக்கு ஏதாவது மருந்து இருக்கா அதாவது சொன்னா கேட்க போறானா பணத்தாசையில் இருக்கவனுக்கு அட்வைஸ் பண்ண எடுபடுமா எடுபடாது பேராசை தான் அவனை தடுக்கிறது எது சொன்னாலும் அவன் என்னப்பா தெரியும் அப்படின்னு கேக்குறானே அவங்க கிட்ட நம்ம என்ன போய் சொல்ல முடியும் ஏன் ஒண்ணு தரிதிரம் வந்தா தானே புரிஞ்சுப்பேன் அவ்வளவுதான் துட்டு இருக்கிறதுனால தானே ஆடுற அது போச்சுன்னா உனக்கு தெரியும் சொல்றது தவிர வேற என்னத்தை சொல்றது அப்படின்ட்டு அந்தத்துவ நிவர்த்தக ஔஷதம் இதம் தாரித்ய தாரித்யமேவ அஞ்சனம் ஏழ்மை தான் வேற என்ன பண்றது அப்பதான் அவனுக்கு புரியும் அந்த அவிவேகமும் குருட்டுத்தனமும் எப்ப நீங்க எப்பதான் இந்த பண கருவம் எப்ப போகும் ஏழ்மை வந்தாதான் போகும் அப்பதான் ஓகத்தை கட்டிக் கொள்வான் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஏழ்மையானது போகும் அப்படின்னு சொல்லி சம்பந்தோந்தவதேவ கிஞ்சித் அபரம் நோ வீக்ஷதே சக்ஷுஷா சத்விர்வர்ஜித மார்க்கயேவ சரதி ஓத்ஸாஹிதோ பாலிஷை தஸ்மின்னேவ முகஸ்கலன் பிரதிபதம் கத்வாந்த கூபே பததி
அந்தத்வ நிவர்த்த கௌஷதம் இதம் தாரித்ரியமேவ அஞ்சனம். தரித்திரம் ஒண்ணுதான், தாரித்யம் ஏழ்மை ஒண்ணுதான், அவனுக்கு மை அவனை ஒட்டக்கூடியது அது ஒண்ணுதான். அஞ்சனம் தான் மையிலே அவனை ஒட்டுறது. ஏழ்மை வந்தா தானே புரிஞ்சுப்பான் இப்ப ரொம்ப ஆர்வம் பணம் வந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. பணத்துக்கு ஆச்சாரியா வைராக்கியம் வரணும்ன்றதுக்காக திட்டாரு. பணத்தை அப்படி எல்லாரையும் திட்டுறேன், ஓவரா அது மேல அட்டாச்மெண்ட் வச்சுக்காதுங்க தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பணம் இல்லாம இந்த காலத்துல வாழ முடியுமா சார் அப்படி எல்லாம் இல்ல. அந்த கிரேவிங் ஃபார் மணியை கொஞ்சம் குறைச்சிக்கிங்கன்னு சொல்றாரு. அவர்தான் கிரேவிங் வேண்டாம் என்ன வந்தா அனுபவிச்சு போவேன் இல்லன்னு சொல்றாரு. அவன்தான் இல்லைன்னாக்கா அதுக்காக ஒரே அப்செட் ஆகி உட்காராதீங்க அப்படின்றதுதான் இங்க டீச்சிங் நமக்கு. இல்ல பாருங்க எப்படி இந்த அஞ்சு குணம் அஞ்சு விஷயம் இருக்க அது இவங்க கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுங்க. அது வந்ததோட மொத்தம் இல்ல பலர வேற ஓதம் ரொம்ப ஜாகிரதையா. இதெல்லாம் வரும்போதே புத்திசாலியா இருந்தா பொழைத்தான். இத வளர விட்டான்னாக்க அதுகிட்ட இவன் மாட்டிப்பான். ஏன் சென்னையா இந்த சொல்லுவாரு, வாட் இஸ் ராங் சார் இஃப் ஐ ஸ்மோக் அப்படின்னு கேட்டான். நான் தான் ஃப்ரீங்க சொல்றீங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றீங்க, ஃப்ரீடம் ஆஃப் பண்ண, அதனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு ஸ்கோப் என்ன. ஆனா ஒண்ணு, ஞானிக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்னா, ஞானி இருந்தா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா, ஞானியால அது இல்லாம கூட இருக்க முடியும். உன்னால அது இருக்க முடியுமா? நீங்க ஸ்மோக்கிங் பண்ணிட்டே இருக்கீங்க, கொஞ்ச நாள் பொறுத்து ஸ்மோக் உணப்படுறது உன்னதான் ஊட்டி ஊட்டி ஊட்டுன்னு இருக்கு. நான் அப்படி அது மாதிரி பண்ணிட்டேன். முதல்ல நீங்க சொல்லும் போது நல்லா இருக்கு சோவா ஒன் டே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதுல போய் உன் மாட்டிட்டுருவான் இல்லையா. அந்த மாதிரி இத லோபம் கோபம் டம்பம் மதம் மத்ததுல போய் மாட்டிண்டா அது வளரும்னா என்ன அது இத சித்தத்துல உங்களுக்கு தெரியாம அது உள்ளுக்குள்ள வளரும் அப்படின்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. லோபம்னா என்ன, லோபம்னா நமக்கு தெரியா புரியாது பாருங்க. பேராசைனா, பேராசைனா என்ன அப்படி கேட்டீங்கன்னா தெரியாது. நம்ம எல்லாம் தோராயமா தெரிஞ்சுச்சிருக்கோம். அதனால சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு அந்த டெபினிஷனை போய் பாருங்க. லோபா அப்படின்னா என்ன, பரத்ரவிய அபிலாஷா லோபா, சூத்தர பொருளின் மேலே ஆசைப்படுவதற்கு பெயர்னா லோபம் அப்படின்னு பாரு. பரவிருத்தாதிக்கம் திருஷ்டுவா நேதும் யோ ஹிருதி ஜாயதே யா அபிலாஷா சஹா லோபா இதி கத்யதே. பரவித்தாதிக்கம், இன்னொருத்தர் சந்தோஷமா போறான் அவனுடைய பணம் இருக்கு அப்படின்றத பார்த்து அத மாதிரி நானும் இருக்கணும்னு நேத்தும் இப்படி ஒரு ஹிருதி ஜாயந்தி, இப்படி ஒரு எண்ணம், ஒரு அபிலாஷை வந்துட்டியா, அந்த அபிலாஷைக்கு பேர்தான் பேராசை. இன்னொருத்தர பார்த்து அவாத்துல அவர் போற பரம்பரையா இருக்காரு ஜனிந்தாரு அவாத்துல போனாக்க அதே மாதிரி நம்ம போக முடியுமோ இல்லையா? அவாத்த மாதிரி நம்ம பண்ண பண்ணணும்னு ஆசைப்படலாமா? அந்தந்த வரலு கேத்த வீக்கம் வேண்டாமா இல்லையா? இதுதான் அதை பார்த்து ஜீவான் பாயிட்ட அவர் ஆடி கார் வாங்கினார், நான் ஆடி கார் வாங்கணும்னு நினைக்கலாமோ? என்ன கார் வேணுமோ அந்த கார் வாங்கக்கூடிய நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அவர் வாங்குறாருன்னு நம்ம பண்ணோம்னா அதுதான் பேராசை. அந்த பேராசை எங்க கொண்டு விடும்? பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம அப்பா அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்த விஷயம் பேராசை பெருநஷ்டம். இதை நினைச்சுக்கணும். இதுக்கு பேர் லோபம், லோபா. அடுத்தது என்ன சொல்ற, குரோதா. குரோதம்னாக என்னத்தம், அனிஷ்ட விஷயா குரோதா, துவேஷஹேதுகா குரோதா. ஒருவரை கெடுதலாக நினைத்த தூண்டுவதுதான் குரோதம். குரோத புத்தினா என்ன அர்த்தம், ஒண்ணு இல்ல நமக்கு வரக்கூடிய காமத்துக்கு தடை விகாத்தா பவே ஜன்யா குரோதா. நமக்கு ஆசைப்படக்கூடிய ஆசை கிடைக்கவில்லை என்றால் அதனால கோபம் வருகிறது. நம்மளுடைய இயலாமையினால் நமக்கு வருவதுதான் பாதி நேரத்தில் யோசிச்சு பார்த்தா கோபம்னா என்ன, நம்மளுடைய இயலாமை தான் நமக்கு கோபமா கோபம். இப்படி கொஞ்சம் குரோதா. சரி, அடுத்தது டம்பஹா. டம்போனா என்ன அர்த்தம், கர்வம். என்ன சார் இது டம்பஹா மதஹா மத்தலஹா எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கானா? டம்பஹான்னாலும் கர்வம், மதஹான்னா கர்வம், மத்தலஹான்னு கர்வம் தானே சார்.
அப்படி இல்ல புரிஞ்சுக்கணும். தம்பஹா அப்படின்னாக்க அபிமானாத்மிகா சித்த விருத்தி தப்பெருமை அணையன்றது, அதுக்கு பேர் தான் தம்பம். தப்பெருமை பெருமைதான் கூடாது இருக்க சுவாபிமானம் இருக்கு இல்லையா, சித்த விருத்தி அதுதான் இல்ல அப்படின்னாக்க இன்னொரு டெஃபினிஷன் இருக்கா, வியபிசார பாவஹா விசேஷஹா, எல்லாம் ஒரு மாதிரி திங்க் பண்ணா தான் மாதிரி ஒரு மாதிரி திங்க் பண்ணுங்க, எல்லாரும் ஒரு மாதிரி பண்ணான்னு வச்சுக்கோங்க, அதான் ஒண்ணும் வராதுங்க அப்படின்னு எதுக்கா பேசுவாங்க பாருங்க, எடக்கா பேசுவாங்க, எல்லாரும் ஒண்ணு சொன்னா அந்த வெளியில போகாம அதான் ஒன்னும் நடக்காது அப்படின்னு சொன்ன, எது அவனுடைய உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் என்ற அகங்காரத்தினால வரக்கூடிய பேச்சுட்டு இது பேர டபமான பேச்சுன்னு நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப டம்பம் பேசுறது பார்த்தா என்னமோ கிண்டெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த காலத்து கதைகள்லாம் போவோம் டம்பம் அப்படின்றத பத்தி பார்த்துருக்கோம் நம்ம, அது நம்ம சொல்ல மாட்டோம் இப்போ. அப்புறம் மதஹா லோபமாச்சு கோபமாச்சு டம்பமாச்சு, மதஹான்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க மதம்னா என்ன, அதுவும் கர்வ மாதிரி தானே சார் தெரியாது, மதஹான கர்வம் இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மத் சதுரிஷா கோஸ்தி அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு ஏதமா இருக்கணும், நான் போனேனாக்கா அத்தனை பேரும் வருவாங்க, நான் இந்த ஜெயத்துல ஜெயிச்சுடுவேன், என்னால ஜெயிக்க முடியாம எப்படி இருக்கேன், நான் இப்படி வந்தாலும் ஒரு வேணும் ஒரு திமுரு ஒண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா, மதம்னா திமுருன்னு வச்சுக்கணும் இல்லையா, மத் சதகா கஹா அஸ்தி, எனக்கு ஈக்குவலா யார் சார் இருக்கான், ஐ கேன் டூ இட் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, இதுக்கு பேர் மதம் ரைட். அடுத்தது மத்சரஹா மாத்சரியம் அப்படின்னு சொல்றோம், மத்சரபாவம் மாத்சரியம் பச்சரகான்னா என்ன அப்படின்னாக்க சாதாரணமா சொன்னா அசூயை பொறாமை அப்படின்னு சொல்றோம், அசூயை பொறாமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, எனக்கு பர உத்கிருஷ்ட அசகிஷ்ணுத்துவம் அப்படின்னா இன்னூத்தன் யாராவது முன்னுக்கு வந்தா இவனுக்கு மனசுல வேணும், எதுக்கு வேணும் அது தெரியவே தெரியாது இல்லையா, நிறைய பேருக்கு நான் அடிக்கடி சொல்றது எக்ஸாம்பிள் தான், ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இங்கே லோயர் லெவல் உட்கார்ந்துருக்கோம் இல்ல வச்சுக்கீங்க, அங்க யாரோ ஒருத்தர் மேனேஜரா இருந்தவர் ஜிஎம் ஆர் ஆரம்பிச்சுங்க, இங்க இருக்கிற பியூனுக்கோ இங்க இருக்கிற கிளர்க்கு அதனால ஏதாவது ஒரு பாதிப்பா ஒன்றும் கிடையாது இல்ல, ஆனா இவங்கெல்லாம் கம்பாவும் ஜிஎம் ஆர் சாரிங்க அப்படின்னு பேசுவாங்க, அது எப்படி வாட் வே யூ ஆர் கனெக்ட் அவங்க பேர் காசிப் இதான் மத்தரம், அதே சகிச்சுக்க முடியலன்னு தெரியல, அது ஒண்ணு. இன்னொன்னு சொன்னார், சுவசமான உத்கிருஷ்ட அசகிஷ்ணுத்வம் அதவா சுவசம், எனக்கு ஈக்குவலா வந்துட்டாங்க, இது பாருங்க நான் அவனும் ஒன்ன சர்வீஸ் போட்டுருக்கான், அவனும் அதே கிரேட் ஒன் ஆஃபீஸர் ஜாயின்டா, நானும் அதேதான் வந்தேன், ரிட்டையர் ஆகும்போது அவன் டைரக்டர், நான் இன்னும் ஜிஎம்ஏ ஆகல அப்படின்னு வச்சுங்க, அப்போ அது ரைட்டு, கொஞ்சம் சுவசமான எனக்கு சாதாரணமா இருக்கவன் மேல போயிட்டான்னு பாவம் ஒண்ணு. இது இன்னொன்னு பாருங்க, நேத்தி வந்து நான் பார்த்து இன்டர்வியூ எடுத்த பையன் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து அவன் டைரக்டரா உட்கார்ந்துட்டான், என்ன இத பார்த்து ஒரு அசூய இல்லையா, இது மத் சமான உத்கிருஷ்டத்துவ எனக்கு சமானமா ஒருத்த வந்து அது பொறுக்கல, எப்படியோ வந்தான்றதெல்லாம் திங்க் பண்ற அளவுக்கு மனசு போகாது, தப்பா ரைட்டா தப்பாவும் பரலாம் என்ன பண்ண முடியும் இல்லையா, ரைட்டாவும் இருக்கலாமே அந்த ஆங்கிள் பார்க்க மாட்டான், என்ன சார் இதெல்லாம் இப்ப எதுக்கு சொல்றீங்க, இப்ப எதுக்கு சார் எங்கிட்ட வந்து பேராசைய பத்தி பேசுறது, லோபத்தை பத்தி டம்பத்தை பத்தி கர்வத்தை பத்தி அசூயை பத்தி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா சொல்றேங்க, சித்த சம்பிராப்தியா வர்த்தத்தே, வித்த சம்பிராப்தி வித்தம்னா பைசா அவங்கிட்ட சேர்ந்ததுனாக்க பணம் நிறைய கிடைச்சதுன்னா தம்பி கூடவே இதெல்லாம் வரும் வர்க்கத்தே இதெல்லாம் வரணும் பி கேர்ஃபுல் அப்படின்றதுக்காக ஆச்சாரிய சொல்ற, லோபஹா குரோதஹா டம்பஹா மதஹா மத்தர ஏவச்ச வித்த சம்பிராப்தியா வர்க்கத்தே, அதெல்லாம் வளருமே தவிர இதெல்லாம் வந்து மேலும் மேலும் வளர்ந்துட்டே போகணும், காரணம் என்னன்னு யோசிப்பாரு, பணம் வரதுனாலதான் இவனுக்கு பேராசை வந்து
வருது இல்லையா, குரோதம் வருது, டம்பம் வருது, கர்வம் வருது, பொறாம வருது இல்லையா, இதெல்லாம் காரணம் என்ன? அழகா போயிட்டு இருந்த வாழ்க்கைமெண்டா இருக்கிறது போதும், அப்படியே குறைவா சம்பாதிச்சு ஒரே ஒரு கஷ்டம் தான், பணம் இல்லையான் ஒரு கஷ்டம் தான் தவிர வேற எதுவும் இல்லை. இந்த பணம் வந்ததுன்னா எத்தனை கஷ்டங்கள் சேர்ந்து வருது பாருங்க, அதுக்காக நீங்க வந்து கமிட் ஆயிடுறீங்க இல்லையா. எவ்வளவு பேர் வீடு எல்லாம் இப்ப கஷ்டப்படுறதுக்குன்னா ரெண்டு பேர் சம்பாத்தியம், அதுக்கேத்த மாதிரி தாந்தீகம் ஒரு பெரிய வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு நெசசரி வருது, அதுக்கேத்த மாதிரி அவனுக்கு ஒரு ஆசைக்கு 40,000 ரூபாய் ரெண்ட், 50,000 ரூபாய் ரெண்ட் போயிட்டு இருக்கிற டூட் எல்லாம் பண்ணிட்டே இருந்தானே ஏன் பண்ண முடியாது? யாரும் யோசிக்கிறது இல்லையா, தாந்தீகமா கார் வேணும், அது வேணும், இது வேணும், தானே பொய்ய வச்சுட்டு தானே அவஸ்தப்பட்டு வேலையை விட முடியாது இல்லையா. கமிட்மெண்ட், ஒரு 1 ரூபாய் கடன் வாங்கியாச்சு பேங்க்ல, வீட வாங்கியாச்சு, இது எங்க வேலையை விடுறது? நினைச்சாலும் விட முடியாது இல்லையா. ஒய்ஃபுடைய சொல்ல கடன் வாங்கிட்டான், அவளுக்கு குழந்தை வந்துட்டா அவளை வேலை முடியுமா? அதுவும் முடியாது. போனவா போனவா இல்லையா, தான வாழ்க்கையை நம்ம பாக்குறோமே. பணம் வந்தது என்றால் இதெல்லாம் வந்து சேரும், கஷ்டங்கள்லாம் வந்து சேரும், குரோதம், லோபம், மதம், மாசரியம் எல்லாம் வந்து சேர சண்டை போட்டுட்டே கவனிதான் குடும்பத்துல. இந்த பணம் வந்துருச்சுன்னா இதெல்லாம் வரும். கதம் தச்சித்த சோதனம் அப்படி இருக்கும்போது, கதம் தச்சித்த சோதனம், இது எப்படியப்பா உன்னுடைய மைண்ட வந்து கிளீன்ஸ் பண்ணும்? பணம் வந்ததுன்னா எல்லா பிரச்சனைக்கும் முடிவுக்கு வேலை வந்துடும் சார் எனக்கு, அதுதான் சார் பிரச்சனை அப்படின்னு. அது எப்படிப்பா வரும்? அது வந்ததுன்னா கூடவே லாபம் வருது. உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வருதுன்னாக்க என்ன ஆச்சோ, உங்க வீட்டுல பீஸ் ஆஃப் மைண்ட் போச்சுன்னு அர்த்தம். அப்புறம்ல இருந்து உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்ததுன்னா நீங்க டெய்லி ராத்திரி 9 மணிக்கு வரணும், 11 மணிக்கு தான் வருவீங்க. அது வரைக்கும் வீட்டுல இருக்கவங்க முச்சின்னு இருக்கணும், வீட்டுல ப்ராப்ளம் தான். ஆனா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு? சந்தோஷப்பட்டீங்க, என்னுடைய சம்பளம் 20,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு. அந்த 20,000த்துக்கு மேல 30,000 ரூபாய் செலவாக போறது தான் உண்மை இல்லையா. இது இதெல்லாம் வந்ததுன்னா அது எப்படி சித்த சோதனத்துக்கு யூஸ் ஆகும்? சோதனம்னா சுத்தியை கொடுக்கும், மனசுக்கு எப்படி சார் சுத்தியை கொடுக்கும்? ஒரு நாளும் பணம் மனசுக்கு சுத்தியை கொடுக்காது, மனசுக்கு திருப்தியை கொடுக்காது, மனசுக்கு சுகத்தை கொடுக்காது. அது எப்பொழுதும் துக்கத்தை கொடுக்கும், இல்ல துக்கத்தை ஜாஸ்தி பண்ணுமே தவிர துக்கத்தை குறைக்கிறதுன்றது அது பணத்துக்கு தெரியாது சார். அதுக்கு அது உங்களுக்கு டென்ஷன் ஆகதான் தெரியுமே தவிர உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தெரியாது. அது நீங்க உங்க மனசுல நினைச்சுக்கிறது தான் சந்தோஷமானது, அது பண்றது இல்ல, பணம் பண்ணுறது இல்லை. ஞாபகம் வச்சுக்கலாம், அலாபா திகுணம் துக்கம் வித்தஸ்ய வ்யய சம்பவே ததோபி திரிகுணம் துக்கம் துர்வ்யயே விதுஷாம் அபி. அலாபாத் சார், தரிதிரத்துல இருக்கேன் சார், நீங்க பேசுறது எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா உங்களுக்கு என்ன தெரியும் பண கஷ்டம் இருந்து பாத்துருக்கீங்களா? நீங்க நல்ல ஃபேன்ல உட்காந்துட்டு நல்ல அப்பா அம்மா சம்பாத்தியத்துல நல்லா சாப்பிட்டு ஆபீஸுக்கு போய் அப்படியே ஓட்டிட்டீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் கஷ்டம்? அதோட கழிச்சு எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு துக்கப்படலாம். சரி, இது நியாயமா இருக்கா ஒரு துக்கம்? இப்ப என்னாச்சு பாருங்க, எப்படியோ அவனுக்கு பணம் வந்தது, பணம் வந்த பிறகு அந்த பணம் முழுக்க செலவாயிச்சு. இப்ப அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் பாருங்க, முதல் துக்கத்தை விட இது ரெட்டிப்பு துக்கம், ரெட்டிப்பு துக்கம் வச்சா சரி அதுவாகுது போறாத ஒண்ணுமே செய்யாம கெட்ட செலவு நேர போய் இருந்து 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் ஏதோ எப்போ உழைச்சதுக்கு எப்போ கொடுக்கறது ஆபீஸ்லயே நம்ம பழசனா கணக்கு பண்ணி அரியஸ் கொடுத்து வந்தா வந்த உடனே அப்பா உடம்பு சரியில்லை, அம்மா உடம்பு சரியில்லை, பொண்டாட்டி உடம்பு சரியில்லை, அம்மா 5 லட்சம் ரூபாய் கனி அப்படின்னா உண்மையா சம்பாதிச்சவனுக்கும் துக்கம் வருது. இது 3 மடங்கு துக்கமா போச்சு. அதுதான் கிண்டல் பண்ற ஆச்சாரியால், அலாபா திரிகுணம் துக்கம் அலாபா, பணம் கிடைக்கவில்லை என்றால் ஒரு துக்கம். ஜெயசம்பவே அது செலவு செய்யற மாதிரி ஆயிட்டுன்னா திரிகுணம் துக்கம் இல்லையா, 2 மடங்கான துக்கமானது. துர்வியே விதுஷாம் அபி, கெட்ட செலவு ஏற்பட்டு விட்டதே ஆனால் அது யாரா இருந்தாலும் சரி தத்தோப்பி திரிகுணம் துக்கம் இல்லையா, அதை விட 3 மடங்கு துக்கம். செல்வம் கிடைக்காம இருக்கிறது ஒரு துக்கம், அது செலவாகும் போது 2 மடங்கு துக்கமா இருக்கு. அந்த செலவம் கட்ட வழியில அவங்க போயிட்டுன்னு சொன்னா அது யாரா இருந்தா அறிவாளி கூட அது 3 மடங்கு கொடுப்பா. அதனால பணமானது, பணம் பாஷானம்னா பாஷானம், அர்த்தம் அனர்த்தம் என்னைக்கு இருந்தாலும் அர்த்தமானது, பைசாவானது அனர்த்தம். அதுவே சி ஆர் கோயிங் டு பி இன் ட்ரபிள் அப்படின்னு சொன்னார்.
சித்தியாகித்தேன பய சிந்தான பாயினா சித்த சுவாஸ்தியம் குதோ ஜந்தா கிரகஸ்தேனாகினா தசயதா சித்திய அஹிதேன வித்தேன பய சிந்த அனபாயினா அப்படி பிரிக்கணும். சித்த சுவாஸ்தியம் குதா ஜந்தோகோ கிரகஸ்தேன அஹினா யதா கிரகஸ்தேன அஹினா யதா கேள்விக்கலாம் சொல்ல போற பாருங்க. வித்தேன நித்திய அஹிதேன பணமானது நித்திய அஹிதம் நித்திய ஒரு நாள் ஹிதத்தையே கொடுக்க கூடாதுன்னு ஒரு பொருள் உங்களுக்கு தெரிஞ்சது உலகத்துல இருக்குன்னாக்கா அது என்ன இந்த பணம் இல்லையா துக்கத்தையே கொடுக்காது வந்து இறை அன்மையே தான் இல்லையா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இருக்கோம் இந்த குந்தி தேவியானவள் என்ன பண்ணா மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா வாரெல்லாம் முடிஞ்சிருக்கு முடிஞ்ச பிறகு வந்து கூப்பிட்டாரு எல்லாரும் கிருஷ்ண பரமாத்மா வந்தா அவரே குஷி ஆயிடுவாங்க வீட்டுல அவருக்கு பகவானே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா உட்காந்துருக்காங்க சபையில உட்காந்தோடனே கிருஷ்ணர் மூலமா ஒரு வார்த்தை சொன்னார் தர்மபுத்திரே சுவாமி நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துட்டு ரொம்ப நாள் உங்களோட இருந்துட்டேன் இந்த கொஞ்சம்னா நான் கிளம்பட்டோமா அப்படின்னு கேக்குறாரு. இதுல பாருங்க கேக்குறது யாரு பகவான் பகவான் என்ன கேக்குறார் நான் கிளம்பட்டோமா அப்படின்னு கேட்டார். தெரியவா நம்ம பாட்டுக்கு வந்தான்னாக்க நம்மளுடைய கண்ட்ரோல் அதெல்லாம் கேட்கக்கூடாது. அவர் எப்போ வேணாலும் கிளம்புவார் இல்லையா குருவார ராத்துக்குன்னாக்கா அவரு போய் எவ்வளவு நாள் இருக்கு அப்படி எல்லாம் கேட்க முடியுமா இருந்தாங்க. அது மாதிரி நம்மளாலேயே இங்க லோக்கல்லயே நம்ம கேட்கணும் ஆத்துக்கு வந்து கெஸ்ட் எதுவும் கேட்க முடியாது. அப்படி இருக்கும்போது பகவான் என்ன சொல்றாரு நான் கிளம்பட்டமான்றார். இப்போ தர்மத்துக்கு இக்கட்டா வருது. பகவான் எவ்வளவு காரியம் இருக்கும் நாம ஒருத்தர் தானா அவர் எவ்வளவு பேரை ரட்சிக்க வேண்டிய காரியம் இருக்கு. அப்படிப்பட்டவரை நம்ம வந்து ரீட்டைன் பண்றது ரைட்டா தப்பு ஒரே அது ஒரு மனக்லேசம். இவ்வளவுதான் நம்மளோட இருந்தாரு இவர் போறாரு நம்ம விட்டு போறா பாலக்ஷ்மி நம்ம விட்டு அம்பா போறா நம்மள விட்டு கிருஷ்ணர் போறாருனாக்கா எவ்வளவு கிளேசம். இப்போ இதெல்லாம் மனசுல வச்சுதான் இப்ப ஆமான் சொல்றதா இல்ல சொல்றதா பாருங்க சரி அப்படின்னு சொன்னாங்க போயிட்டாங்க எனக்கு என்ன கிளம்பு அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி பெரியவாள் போய் கட்டளை இருக்கிறது பகவான் போய் இருந்து எப்படி சொல்ல முடியும் ஒரே பிரச்சனை. இவர் அவரை பாக்குறார் பீமனை பாக்குறாரு பீமா அர்ஜுனன் பாக்கலாம் அர்ஜுன நீயாவது இந்த சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்தேன்னு பாக்குறான் நகலம் சகாதம் பாத்திருக்கிறான் இது மாதிரி இக்கட்டா பண்ணிட்டாரு. இத பார்த்தா அம்மாவுக்கு தெரியுமா இல்லையா இந்த பசங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அதான அம்மா குந்தி தேவி வந்தா கிருஷ்ணா என்ன அவளுக்கு ஊரி ஊரிமை இருக்க அட்டையாச்சே அதனால கிருஷ்ணா நீ கிளம்புறையா எனக்கு கொஞ்சம் துக்கமா இருப்பா என்ன ஏன் அத்த என்ன கஷ்டம் வரும்போதெல்லாம் உங்களை நினைக்கிறோம் நீங்க இருக்கீங்க நீங்க அதை இருக்கீங்கன்ற தைரியம் நீ போனாக்க உன்னை நினைக்காமன்னா என்ன பண்ண எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு போயேன் சோத உன்னை நினைப்போன்னு அலறிட்டாரு கிருஷ்ணன் இல்ல இல்ல நான் இருந்த போறேன் துக்கம் என்கிட்ட இருக்கிற ஒரே போல சுகத்தை கொடுப்பேன் இல்ல அவ்வளவுதானே தவிர யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டேன்ட்டாரு பகவான் இயல்பா தானே. அதுக்கு ஆப்போசிட்டா இப்ப பணத்தை நினைச்சு பாருங்க இந்த பணம் என்னது நித்திய அகிதம் அவர் எப்போது இருந்தால் நித்திய ஹிதமா இருந்தார்னாக்க பகவானுடைய அருள் வித்யா நித்திய அஹிதமாக இருக்கக்கூடியது என்ன வித்தம் பைசா வந்துட்டுனாக்க வித்த அஹிதேன என்ன இந்த வித்தமானது எப்பொழுதுமே நன்மையை செய்யாது எப்பொழுதும் அஹிதமேனாக்க எப்பொழுது நன்மை செய்யாதுன்னு சொல்லுவானே எப்பொழுதும் தீயே தரும் அப்படி பாசிட்டிவா சொல்லணும் பாசிட்டிவா நெகட்டிவா சொல்லணும் எப்பொழுதும் தீமையை தரக்கூடியதாகவும் பயசிந்தான சிந்த அனபாயினம் எப்பொழுதும் கவலை பீதி இதையே உண்டாக்கு எவ்வளவு துண்டு கொடுத்தாலும் பணம் இல்ல பணம் இல்ல பணம் இல்ல அப்படின்னு சொல்லவே இருப்பான் ஐயோ இதை வந்து ரசிக்கணுமே நம்ம இங்க வச்சுட்டு போறோமே இங்க போனோம் பண்ணணும் பண்ணா போயிட்டு சீக்கிரம் வந்துடணும் எங்கேயும் போக கூடாது நிம்மதியா இருக்க கூடாது இல்லையா போய் ஏதாவது போயிட்டு போன்ற பயம் இப்படி பீதி சிந்தை அதே கவலை சிந்தனம் அப்படின்னா கவலை இது ரெண்டும் அனபாயினா இல்லையா அனப்பாயின்னு அர்த்தம் விலகவே விலகாது. இந்த பயமும் பீதியும் ஒரு நாள் நம்மளை விட்டு ஆகமா அபாயோ நித்யா பாரத அப்படின்னு அனப்பாசி தான் இல்ல இது ஒருபோது விலகாது. இந்த பயமும் கவலையும் இவனுக்கு ஒரு நாளும் விலகாதா இருக்கு. அது மாத்திரம் இல்ல சித்த சுவாஸ்தியம் தன்னுடைய நிலையிலேயே தான் இருப்பது அப்படின்றது நடக்காத காரியமா போயிடும்.
எப்ப பார்த்தாலும் வேட இல்ல, அது தொடர்த்தினே இருக்க வேண்டியிருக்கு. தன் நிலையில நான் இல்ல, அதனால இது எப்படி அப்படின்னா, இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லையா? பணம் நீங்கினால்தானே சொல்றோம் இல்லையா, பணம் நீங்கினா போயிடுமே அப்படின்ற கவலை இல்லையா. இவனுடைய சித்த சுவாஸ்தியம் எப்ப பார்த்தாலும் தன் நிலையிலிருந்து அவன் நழுவுறான் இல்லையா, எப்படி அப்படின்னாக்க, புதந்தா கிரகத்தேன அகினா யதா, வீட்டுல உட்காந்து ஜாலியா பேசிட்டு உட்கார்ந்து இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை, எல்லாரும் உட்காந்து சினிமா பார்த்துட்டு ஜம்மு பேசிட்டே இருக்கும் பொழுது ஒரு பாம்பு வந்ததை பார்த்தா ஒரு பா மாதிரி இருந்ததுன்னா தேவாங்க. நாலு பேரு ராத்திரி ஒரு மணிக்கு பாம்பு இருக்கு நிச்சயமா இந்த ரூம்ல தான் இருக்கு, எப்படி ராத்திரி தூங்குவாங்க, தூங்குவாங்களா யோசிச்சு பாக்கலாம். அங்க போன் பண்ணு, இங்க போன் பண்ணு, சிங் இன்ஸ்டியூட்டுக்கு போன் பண்ணு, அவனுக்கு போன் பண்ணா காலையில தான் சார் வரும், ராத்திரில கண்டுபிடிக்க முடியாதுன்னு சார்னா அந்த வீடு என்ன ஆகும் பாருங்க. நாளைக்கு வேணா வந்து உங்களுக்கு காலையில வெளிச்சம் வரட்டும், அப்பதான் சார் பண்ணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க யாரும் வீட்டுல இருக்காதிங்க, பயமா இருந்ததுன்னா அவன் ஐடியா கொடுப்பான், நம்ம எங்க போறது ராத்திரி இல்லையா, எத்தனை கவலை வரும் நினைச்சு பாருங்க. வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு என்ன போச்சு. மாதிரி இவர் சொல்வாரு, நித்திய அகித்தேன எப்போதுமே கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பயசிந்தா அபாயினா, இது என்ன பயமும் கவலையும் விலகாம அது எப்படி இருக்கும்னா, வீட்டுக்குள்ள பூந்த பாம்பு போல இந்த பணமானது மனுஷனுக்கு சித்த சுவாஸ்தியம் புத்தகம். இப்படி இருக்கிறவனுக்கு தன் நிலையில இருக்கிறது நடக்காத காரியம்பா. தன்னுடைய நிலையில எப்படி இருப்பான், அவன் தான் டென்ஷன்லயே இருக்காங்க வீட்டுல இருக்க, அத மாதிரிதான் இந்த பணம் அப்படின்ட்டாரு. எப்ப பார்த்தாலும் பீதி கவலை அதுதான் வரும் அப்படின்ட்டாரு. தான் தாரே ஜனபதே சேதௌ நிரீதௌ சபா சோரை வாபிததே தரே நரவரை யுக்தோ வியுக்தோபி வா பையன் கிட்டேயே பயந்துருக்க வேண்டியதான் பணம் சேர்ந்துட்டு இருந்தாங்க அது வரைக்கும் நல்லா இருந்தது பையன் அப்பாவும் அன்பா பணம் வந்தது அவருக்கு மேலேயும் அது பையனுக்கு ஏதோ வச்சு அவனுக்கும் மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கு. அவனுக்கும் அதை எப்படியாவது ஒரு கோடி ஆகணும்னு ஆசை, இவருக்கும் ஒரு கோடி ஆகணும்னு ஆசை, அடுத்த வருஷம் கூட அதை ரெண்டு கோடி ஆகணும்னு ரெண்டு ஆனா ஆகலன்னு ஆசை. இவர்கிட்ட இருந்து ஏன் நம்ம அடிக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்க, இவர்கிட்ட இருந்து என்னாலே அடிக்கக்கூடாது அவன அந்த ஆசை வந்து வந்து உள்ள கிட்ட கூட பரட வேண்டிய நெசசிட்டி அப்பாவுக்கு வந்துடும். யாவது போயிங்க செலவு வச்சு நம்ம கிட்ட கையில வைப்பான், அவன் ஏதாவது லாஸ் பண்ணிடுவான் பிசினஸ்ல, எந்த உட்டதான் கை வைப்பான்னு இவர் பே பண்ணும். அவன் இந்த என்னையா இது எங்க போட்டாலும் வரமாட்டேங்கிறது வந்து இப்படி ஃபேமிலியில புத்திரன் பிதாக்குள்ளேயே பிரச்சனை வர்றதுக்கு காரணமாக இந்த பணமானது இருக்கு அப்படின்னு சொல்ற. காந்தாரே திஜனே காந்தாரம் அப்படின்னாக்க அர்த்தம் பயங்கர கடும் காடு, எப்படிப்பட்ட காடு, கடும் ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட், யார் ஜனங்கள போறதுக்கு சான்ஸே இல்ல அப்படிப்பட்ட காடுக்கு பேரு காந்தாரம்னு பேரு. பணம் அப்படின்னா என்னன்னா, பணம்னா சில பேர் அப்படி எப்பாவது வருவாங்க, மாடு வெட்டுறதுக்கு வருவாங்க, அது ஆடு வரும் மோடு வரும் மரத்தை வெட்டுவாங்க இல்லையா, அந்த ஆளுங்கள்லாம் வருவாங்க வேலை செய்வாங்க, ஆனா காடுதான் இல்ல இப்படி இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஆச்சாரியால் இப்ப சொன்னவங்கதான் தெரியாது. காந்தாரே பிஜனே அப்படின்னாரு, ஜனங்கள் இல்லாத கடும் காடு, பனே ஜனபதே ஜனங்கள் இருக்கக்கூடிய காடு இல்லையா. அதுக்கப்புறம் சேத்தௌ நிரீதௌ சவா சேத்து, அந்த டேம் எல்லாம் இருக்கு இல்லையா அதுல இருக்கிறது, அப்புறம் ஒரு தொந்தரவு இல்லாத இடத்துல போய் உட்கார்ந்து சௌக்கியமா இருக்கிறது அப்படிப்பட்ட இடத்துலயோ என்ன ஒரு எத்தனை எல்லாம் சொல்றாரு. சோரை வாபி ததா இதரே, சோரை வாபி திருடர்களோ ததா இதரேகி மற்றவர்களோ நரவரைஹி மனிதர்களோ யுக்தா வியுக்தோ பிவா சேர்ந்திருந்தாலும் சரி பிரிந்திருந்தாலும் சரி, என்ன சொல்ல வரீங்கன்னு கடைசியில தான் புரியும் உங்களுக்கு. பணம் இல்லாத நிஸ்வனஹா இல்லையா, பணம் இல்லாதவர்கள் ஜனைஹி ஆத்ரீயமானஹா
இருப்பார்கள். ஸ்வஸ்ததா இல்லையா, பணம் உள்ளவன். ஸ்வஸ்ததா சுகேன வசதி தனி புத்திராதபிதா சதா ஆகுலம் மதிஷ்ட. எப்பொழுதும் மனம் கலங்கினவனாக இருந்து கொண்டு கிளின்னாத்தியவ, அவன் எப்பொழுதும் துன்பத்தையே அடைகிறான் அப்படின்னாரு. கிளின்னாத்தியவ என்ன சொல்லுவோம்னா, எந்த சொத்தும் இல்லாத ஜனங்கள் இல்லையா, ஜனங்களே இல்லாத காலகத்தில் இருந்தாலும் சரி, ஜாலியா இருப்பான். பணத்துல இருந்தாலும் சரி, அவனுக்கு என்ன கவலை, அவன் இன்னும் சோழ பயமா இருக்கு, எங்க வேணாலும் போவான் வருவான். என்ன நகரத்துல இருந்தா குறைச்சிக்கலாம், என்ன நமக்கு அன்னாரம் சாப்பாடு, இனி வேலை செய்தா இன்னைக்கு கூலி, ஜாலியா அப்படிங்கிறதுனால இருப்பான் சந்தோஷமா. இல்ல அணையில ஒரு நல்ல ஸ்தலம் இல்லையா, அணை இருக்கிற இடத்துலதான் சுற்றுலா ஸ்தலங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தையோ இல்ல எந்த தொந்தரவும் இல்லாத இடத்துல திருடர்களே இருந்தா கூட இன்னும் அவனுக்கு கவலை இல்லை, யாராவது காப்பாற்றுவாங்க, நம்ம மனுஷங்க நம்ம விட்டு பிரிந்து போகாம காப்பாற்றுவார்கள் அப்படின்னு கவலை இல்லாமல் வாழ்வான். ஜனேகி ஆனால் இருக்கான். ஆன் தி அதர் ஹேண்ட் இல்ல ஆத்ரீயமான ஜனேகி வசதி சுகேன ஸ்வஸ்ததயா, அவர்கள் அங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி, அது எங்க இருந்தாலும் காந்தாரே விஜனே காந்தாரேவா ஜனபதே வனேவா சேதம் வா நிதித்தவ் வா, சோழ பயம் இருக்கிற இடத்துலயா இருந்தாலும் சரி, சோழ பயம் இல்லாத இடமா இருந்தாலும் சரி, அங்க எங்க வசித்தாலும் இவர்கள் தன்னுடைய ஜனங்க எப்படி காப்பாத்துவாங்கன்னு, இந்த பணக்க பணம் இல்லாதவர்கள் எங்க போனாலும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் தனி பணக்காரனா இருப்பான் சதா ஆகுல மத்திகி, அவனுக்கு எப்பொழுதும் என்ன அவனால காட்டுலயே நிம்மதியா இருக்க முடியாது, வீட்டுலயே நிம்மதியா இருக்க முடியாது, சுற்றுலாஸ்தலத்துக்கு போனாலும் அவன் பாங்க போய் உட்கார்ந்து இந்த ஷேர் பிரைஸ பார்த்துட்டே இருக்கணும், எப்ப பார்த்தாலும் தலால் ஸ்ட்ரீட்டையும் வாஷிங்டன் போஸ்டையும் பார்த்துட்டே உட்கார்ந்து கவலைப்பட்டுட்டே இருக்கணும், எங்காச்சு பாஸ் வந்துட்டாரா, இன்னைக்கு என்ன பசங்க எல்லாம் வந்தாங்களா வேலைக்கு, பெரிய ஃபேக்டரி வச்சிருக்காரு, அவரால் போய் அனுபவிக்க முடியுமா, நீங்க போய் அங்க போய் உட்கார்ந்தா அவருடைய கவலை எல்லாம் ஆபீஸ் கவலைதான் இருக்கும். இப்படி தனியா இருக்கக்கூடியவனுக்கு சதா ஆகுல மதிகி. அது மட்டும் அல்ல, புத்திராஜபி பீட்டஸ்ட பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், கோடி கோடி ரூபாய் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனாலும் அங்க தகராறு பையனுக்கும் தம்பிக்கும் பெரியவா பையனுக்கும் எப்போ பார்த்தாலும் தகராறு. புத்திராஜபி ஆச்சாரியா சொன்னார்த்தம் பாவயனித்யம் நாஸ்தி தத சுக லேசத்யம் புத்திராதபி ஜனபாஜாம் பீதி சர்வத்திர ஏஷா விஹிதா ரீதி அதே ஆச்சாரியால் தான் இங்கே சொல்றாரு புத்திராதபி தனபாஜாம் பீதி தனி புத்திராதபி பீதா அப்படின்னு அதே விஷயத்தை இங்க சொல்றாரு கிளின்னாதியவ எப்ப பார்த்தாலும் துன்பத்தையே இருக்கான். பணம் இல்லாதவன் எங்க போனாலும் பழைக்கிறான், அது காடா இருக்கட்டும், தரமா இருக்கட்டும், சுற்றுலா தரமாக இருக்கட்டும், தொந்தரவு இல்லாத இடமா இருக்கட்டும், திருடனூர் இருக்கக்கூடிய நல்லவர்கள் இருக்கிற இடமா இருக்கட்டும், நல்லவர்கள் இல்லாத இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ஏபிள் டு மேனேஜ் அண்ட் லீவ் ஹாப்பிலி. பட் ரிச் மேன் எல்லா இடத்துலயும் போயிருக்கமே, காட்டுக்கு போக முடியுமா, யோசிச்சு பாருங்க. ஜனம் இல்லாத இடத்துக்கு போனா அவருக்கு பயம் வரும், சுட்டுட்டா என்ன பண்றது இல்லையா, சுற்றுலா ஸ்தலத்துல போனாங்க செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஃப்ரீயா இருக்க முடியுமா, எல்லாரும் பிரச்சனை எல்லாம் தான், எல்லாரும் துரிகாரத்துக்கு வந்துருவாங்க, இவர் வந்திருக்காரு தெரிஞ்சதுன்னா இல்லையா, எவ்வளவு பாருங்க அவருக்கு வந்து எப்பொழுதுமே நிம்மதின்றதே கிடையாது. இவர்களுக்கு நம்மள மாதிரி ஆளுங்க போனா ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு அங்கங்க போய் பார்த்துட்டு வெளியே பார்த்துட்டு நம்ம ஆட்ட பூச்சிட்டு போய் வந்தா எத்தனை போனா எத்தனை என்ன இருக்குன்னு பாத்துல போ அப்படின்னு தைரியமா போயிட்டு வரோம். இப்படி வர போக முடியுமா, பணம் இருக்கிறவர்கள் போக முடியாது. அதான் சதா ஆக்குலம்பத்திகி, எப்ப பார்த்தாலும் அவருடைய மனமானது கலைஞ்சவனாக இருந்து கொண்டு புத்திராதபி சொந்த பிள்ளைக்கு கூட பயப்பட வேண்டிய நிலைமைக்கு வந்து கிளீனாகியவ, எப்ப பார்த்தாலும் கிளீனம், எப்ப பார்த்தாலும் மன துக்கம் துக்கம் துக்கம், சந்தோஷமே இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சா. இப்படி 82 ஸ்லோகம் ஆச்சு. இதுக்கப்புறம் இன்னும் தஸ்மாதனஸ்தத்யநிதானம் அத்தஹா, இன்னும் 2 ஸ்லோகம் இந்த தனத்தை பத்தி சொல்ல போற.
இதற்கப்புறம் ஜெனரலாக வைராக்கியத்தை பத்தி சொல்ல போற, இதை அடுத்த சனிக்கிழமை கவனிப்போம். இப்போ எது வரைக்கும் ஆயிருக்குன்னாக்க 82 வரைக்கும் ஆயிருக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.